அனைத்தையும் விட்டுவிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் கடுமையான குளிரில் உறைபனியில் கொட்டுகிற மழையில் எல்லா விதமான மோசமான பருவ சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு விவசாயிகள் கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது இதையே பிழைப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்கிற முறையில் பாராளுமன்றத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பிஜேபி ஆட்சி அமைந்ததிலிருந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதையே பிழைப்பாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள், விபத்தாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பவர்கள். ஆகவேதான் அவர்களுக்கு போராட்டத்தை கண்டால் எரிச்சலாகவும் அதை கேவலப்படுத்துகிற முகையிலேயும் பிரதமர் உட்பட பேசுகிற பாராளுமன்றத்தை பயன்படுத்தி இத்தகைய ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பது என்பது விவசாயிகள் போராட்டத்தை பார்த்து பிரதமர் பயந்து போயிருக்கிறார். விவசாயிகள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அடக்குமுறையை ஏவிவிட்டு இன்னொரு பக்கம் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்பது சொல்வது என்ன மாதிரியான அணுகுமுறை என்பது விளங்கவில்லை. கொள்முதல் கிடையாது, குறைந்தபட்ச ஆதரவு விலையை பற்றி சட்டத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை. இது எந்த விதத்திலே சிறு குறு விவசாயிகளுக்கு சாதகமானது? உறுதிமொழி கொடுக்கக்கூடிய பிரதமர், அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன தடை? வரவு செலவு பட்ஜெட் சமர்ப்பித்த போது மின் விநியோகத்தில் தனியார் முதலாளிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்கிற நிதியமைச்சருடைய அந்த பேச்சும் நேர் எதிர்மறையாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டி விடுவது போன்ற கீழ்த்தனமான நடவடிக்கையில் பாராளுமன்றத்தை பயன்படுத்தி பிரதமர் உரையாற்றி இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் மாநிலங்களவையில் நீண்டதொரு உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த வாய்ப்பு முழுவதையும் விவசாயிகளுக்கு எதிராகவும் விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த போராட்டத்தையே பிழைப்பாக வைத்திருப்பவர்கள் என்று விவசாயிகளை கொச்சைப்படுத்தி இருப்பதற்காக என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் விவசாயிகள் போராடுகிற உரிமையை சட்டம் விவசாயிகளுக்கு இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. தங்களுடைய பிழைப்பை விட்டுவிட்டு விவசாயத்தை விட்டுவிட்டு முற்றிலும் தங்களுடைய எதிர்காலமே அழிந்து போய்விடும், எதிர்கால சந்ததியினருக்கு விவசாயமே இல்லாமல் போய்விடும், இந்திய நாட்டு மக்களுடைய உணவு உரிமை என்பது முற்றிலும் மறுக்கப்படும் என்ற காரணத்திற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் கடுமையான குளிரில் உறைபனியில் கொட்டுகிற மழையில் எல்லா விதமான மோசமான பருவ சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு விவசாயிகள் கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது இதையே பிழைப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்கிற முறையில் பாராளுமன்றத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை விவசாயிகள் கண்டிப்பது மட்டுமல்ல, விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அல்லது போராடுகிற உரிமையை அங்கீகரிக்கக்கூடிய அனைவரும் பிரதமருடைய இந்த உரைக்கு வன்மையான கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிஜேபி ஆட்சி அமைந்ததிலிருந்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதையே பிழைப்பாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளை பார்த்து இத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த கூட்டம் பிஜேபி கூட்டத்தை பொறுத்தவரை எந்த விதமான போராட்டத்தையும் நடத்தியவர்கள் அல்ல, இந்திய நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்ல, இந்திய நாட்டு மக்களுடைய பல்வேறு உரிமைகளுக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்ல. அவ விபத்தாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பவர்கள். ஆகவேதான் அவர்களுக்கு போராட்டத்தை கண்டால் எரிச்சலாகவும் அதை கேவலப்படுத்துகிற முகையிலேயும் பிரதமர் உட்பட பேசுகிற ஒரு கொடுமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய உரையில் ஆகவே இந்த சட்டத்தின் மூலமாக பலனடையக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று, கார்ப்பரேட்டுகள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை பிரதமர் அவர்கள் இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது விவசாயிகளுக்கு எதிராக கார்ப்பரேட்டுகள் பெருமுதலாளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதற்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்று பாராளுமன்றத்தை பயன்படுத்தி இத்தகைய ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பது என்பது விவசாயிகள் போராட்டத்தை பார்த்து பிரதமர் பயந்து போயிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு தான். அத்தகைய கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆளுகிற கூட்டம் பயந்து போயிருப்பது என்பதற்கு உதாரணமாகத்தான் விவசாயிகள் போராடுகிற இடத்தில் கூரான இரும்பு கம்பிகளை சாலையில் பதிப்பது, கான்கிரீட் சுவர்களை எழுப்புவது, பெரிய பெரிய இரும்பு கேரிடர்களை கொண்டு வந்து அதன் மீது முன்கம்பிகளை போட்டு ஏதோ ஒரு எதிரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை போன்ற மிக கொடூரமான அடக்குமுறையை பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று பாராளுமன்றத்தில் நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் விவசாயிகளோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு தயால குணத்தோடு ஏதோ அறிவிப்பதைப் போல அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். விவசாயிகள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அடக்குமுறையை ஏவிவிட்டு இன்னொரு பக்கம் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்பது சொல்வது என்ன மாதிரியான அணுகுமுறை என்பது விளங்கவில்லை. மாறாக இந்த மத்திய பிஜேபி அரசாங்கத்துடைய அடக்குமுறையை கண்டு வெகுண்டெழுந்த மக்கள் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில்
மேலும் மேலும் போராட்டத்திலே வந்து இணைந்து கொண்டிருப்பது என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொன்று, விவசாயிகள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நேற்றைய உரையிலே இந்த சட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கு சாதகமானது, சிறு குறு விவசாயிகள் நன்மை அடைவதை போராடுகிறவர்கள் விரும்பவில்லை என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கொள்முதல் கிடையாது, குறைந்தபட்ச ஆதரவு விலையை பற்றி சட்டத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை. இது எந்த விதத்திலே சிறு குறு விவசாயிகளுக்கு சாதகமானது? இந்தியாவில் 86% பிரதமர் குறிப்பிட்டிருப்பதைப் போல 86% சிறு குறு விவசாயிகளை கொண்ட நாடு இந்தியா. இந்த 86% சிறு குறு விவசாயிகளுக்கு சாதகமாக ஒரு அம்சமாவது அந்த சட்டத்தில் இருக்கிறதா என்கிற கேள்விக்கு ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்து இதுவரை பதிலே இல்லை. ஆனால் விவசாயிகளுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையில் இது சிறு குறு விவசாயிகளுக்கு சாதகமானது என்கிற முறையில் நேற்றைக்கு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இரண்டாவது, குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்கிற உறுதிமொழியை நான் மீண்டும் வழங்குகிறேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உறுதிமொழி கொடுக்கக்கூடிய பிரதமர் அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன தடை? மத்திய அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கக்கூடிய விலை என்பது சட்டப்படி அனைவரும் வழங்க வேண்டும். அதுக்கு குறைவாக வாங்கினால் குற்றம், குறைவாக விற்றாலும் குற்றம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம்? விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கும் குறைந்தபட்ச விலையை மத்திய அரசு அறிவிக்கும். அந்த குறைந்தபட்ச விலைக்கு உட்பட்டு தான் அரசாங்கம் வாங்கினாலும் சரி, தனியார் வாங்கினாலும் சரி என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்களே தவிர, உங்களுடைய வெற்று வார்த்தைகளால், வெற்று உறுதிமொழிகளால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது உத்தரவாதப்படுத்த முடியாது. எந்த ஒரு வியாபாரியிடமும் பாராளுமன்றத்திலே பிரதமர் சொல்லிவிட்டார், ஆகவே இந்த விலைக்கு நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் போய் யாராவது சொன்னால் எந்த வியாபாரியாவது கேட்பானா? அதுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கிறது? ஆகவே தான் ஒரு பாதுகாப்பான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை விவசாயிகள் தரப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதே போலவே இப்போது அவர் பேசுவதற்கு தயார் என்கிறார். விவசாயிகள் சங்கங்களும் பேசுவதற்கு தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் சட்டங்களை திரும்ப பெறுவது, மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெறுவது என்பது சம்பந்தமாக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்காமலேயே நாங்கள் பேசுவதற்கு தயார் என்று மீண்டும் மீண்டும் இங்கே சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர முடியாது. December 8 நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மின்சார திருத்த மசோதா 2020 நிறுத்தி திரும்ப பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் போராட்டக்குழு தலைவர்களிடம் உறுதிமொழி அளித்த நிலையில், பட்ஜெட் சமர்ப்பித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களுக்கு தேவையான கம்பெனியிடமிருந்து தேவையான மின்சாரத்தை நீங்கள் பெறலாம் என்கிற முறையில் மின்சார திருத்த மசோதாவை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே தான் அவர் நிதிநிலை அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். அப்படின்னா விவசாயிகள்கிட்ட கொடுத்த உறுதிமொழிக்கு மாறாக மத்திய நிதியமைச்சர் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே அறிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. விவசாயிகளிடம் கொடுத்த உறுதிமொழி என்பது ஒரு ஏமாற்று வேலை என்கிற முறையிலே தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த 3 விஷயங்கள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் ஒரு தெளிவான நிலைக்கு வந்து வாபஸ் பெறுவது, 2 சட்டங்களையும் 3 சட்டங்களையும் வாபஸ் வருவது, மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெறுவது, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது சம்பந்தமாக உருப்படியான எந்த ஆலோசனைகளையும் வழங்காமல் விவசாயிகள் போராட்டத்தை திசை திருப்புவது, கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, விவசாயிகளுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிவிடுவது போன்ற கீழ்த்தனமான நடவடிக்கையில் பாராளுமன்றத்தை பயன்படுத்தி பிரதமர் உரையாற்றி இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. விவசாயிகள் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிற வரை இந்த போராட்டத்தை மேலும் தீவிரமாக நாடு முழுவதும் தொடருவது என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கிறது. இந்த நியாயமான போராட்டத்திற்கு சமூகத்தினுடைய சகல பிரிவு மக்களும் தங்களுடைய பேராதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.